சொத்திலே மிதந்தவரு சூளூர் சுப்பாராவு. ஐயோ சுப்பாராவு, பொய்யாகி போனீரே. அழகான பாளையம், கொஞ்சி பேசுற கொங்கு தமிழ், எட்டி பார்க்கிற தூரத்துல கேரளத்து சேச்சிகள், இப்படி அழகு கொஞ்சுற கோயம்புத்தூர்ல அன்னைக்கு நாள்ல வாய பொழக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. காரணம், சுப்பாராவுடைய கைது. சுப்பாராவ் ஒன்றும் மாமனிதன்லாம் கிடையாது. ஆனா சுப்பாராவுடைய தாத்தா லக்ஷ்மி நரசிம்ம ஐயர் வெள்ளக்காரன் கைகள்ல திவான் பகதூர் பட்டம் வாங்கினவர். கொஞ்சலோடு படுத்து கிடக்கிற கோயம்புத்தூர் மாவட்டத்துக்குள்ள சுமார் 600 ஏக்கர் நிலம் இவங்க குடும்பத்துக்கு சொந்தமானது. ரேஸ்கோஸ் சாலையில இருக்கும் காஸ்மோபாலிட்டன் கிளப் இருந்த இடம் இவங்களுக்கு சொந்தம். சூளூர்ல இருக்கிற ராமச்சந்திரன் குளம் வெட்ட காரணம் லக்ஷ்மி நரசிம்ம ஐயர். வாவுசி பூங்காவை உருவாக்க அதிக நிதி கொடுத்தவரும் ஐயர் தான். கோவை மாவட்டத்திலேயே முதன் முதலா திவான் பகதூர் பட்டம் வாங்கினவரு லக்ஷ்மி நரசிம்ம ஐயர். அப்படிப்பட்ட ஐயருடைய பேரன் தான் சூளூர் சுப்பாராவ். 1920 பொங்கல் விழா கொண்டாட ஏற்பாடுகள் தடபுடலா நடந்துகிட்டு இருந்த நேரம் அது. சூரியன் உதிக்க எத்தனைத்துக் கொண்டிருந்த ஒரு காலை பொழுதுல குருசாமி பிள்ளை வீட்டு கதவை ரெண்டு பேர் தட்டினாங்க. அந்த பகுதியிலேயே ரொம்ப பிரபலமான போட்டோகிராஃபர் குருசாமி பிள்ளை. பாப்பம்பட்டி தேர் திருவிழாவை படம் எடுக்கணும் அப்படின்னு அவரை கூட்டிக்கிட்டு போனாங்க. குடும்பத்தினர்கிட்ட சொல்லிட்டு அவங்க கூட கிளம்புனாரு குருசாமி பிள்ளை. ஆனா கடைசியில அவரை படம் எடுக்கிற சூழ்நிலை தான் ஏற்பட்டுச்சு. அடுத்த நாள் 1920 ஜனவரி 14 அன்னைக்கும் குருசாமி பிள்ளை வீட்டுக்கு திரும்ப வரல. அதுக்கு மேல தாமதிக்க கூடாதுன்னு முடிவெடுத்த அவரோட குடும்பத்தினர் போலீஸ்ல புகார் கொடுக்கறாங்க. மரியாதையோட அந்த புகாரை வாங்கிக்கிட்டு தவறாம அத புகார் கட்டுக்கள்ல ஒன்னா அடுக்கி வச்சிடறாங்க காவல்துறையினர். பாப்பம்பட்டி பிரிவு கோவை நகரத்தினுடைய அவுட்டர். அக்காலகட்டத்துல புதர் மண்டி போய் கிடந்த ஒரு இடம். ஆடு மாடு மேய்க்கிறது தான் அந்த ஏரியால அதிகமா நடக்கிற விஷயமே. குருசாமி பிள்ளை காணாம போன 2வது நாள் ஆடு மேய்க்க போயிருந்த ஒரு சிறுவன் அலறி அடிச்சுட்டு தன்னுடைய வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சான். தலையில்லாம உடல் கருகின நிலையில குருசாமியோட உடம்ப பார்த்து அந்த ஊர்க்காரங்க அரண்டு போயிருந்தாங்க. பாப்பம்பட்டி பிரிவுல இருந்து சில கிலோமீட்டர்கள் தொலைவுல இருந்தது கிணத்துக்கடவு. துப்பறியறதுல அதிக ஆர்வம் கொண்ட சாந்தப்ப பிள்ளையோட ஊர் அது. கிளம்பினார் சாந்தப்ப பிள்ளை. துப்பறியறதுல அதிக ஆர்வம் கொண்டவர் சாந்தப்ப பிள்ளை. கருகிய நிலையில குருசாமியோட உடல் கிடைச்ச பாப்பம்பட்டி பிரிவு பகுதிக்கு போய் அங்க தங்கி தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறாரு. சரியா 10 நாள் கழிச்சு, அதாவது ஜனவரி 25 கோயம்புத்தூர் டிஎஸ்பிக்கு பெரிய தந்தி ஒண்ணு அனுப்பி வைக்கிறாரு. படம் எடுக்க போன குருசாமி பிள்ளையுடைய தலையில்லா முண்டன் தான் ஆடு மேய்க்கிற சிறுவனை பயமுறுத்தினதா தந்தியில தகவல் சொல்லியிருந்தாரு சாந்தப்ப பிள்ளை. அப்போதான் கண்ணை முழிச்சது காவல்துறை. வீட்டுக்கு வந்து கதவை தட்டினவங்களோட விவரம் எதுவுமே வீட்டுக்காரங்களுக்கு தெரியல. கணம் கிடந்த இடத்துல விசாரிச்ச போதும் பெருசா எந்த துப்பும் கிடைக்கல. இந்த நிலைமையிலதான் சுப்பாராவின் பெயர் குருசாமி பிள்ளை குடும்பத்தினரின் வாயிலிருந்து வந்தது. பிறவி கோடீஸ்வரன் சூளூர் சுப்பாராவ். நேரத்தை கழிக்க முடியாமலும் பணத்தை செலவழிக்க வழி தெரியாமலும் தெரிகிறவன். குடி, ஆட்டம், பாட்டம், மைனர் வாழ்க்கைன்னு பணத்தோட வாசம் அவனை சும்மாவே இருக்க விடல. இந்த நிலைமையில தான் குருசாமி பிள்ளையோட அழகான மகள் மீது அவனோட கண்ணு பட்டுச்சு. பெரிய இடம் பகச்சுக்க வேணான்னு குருசாமி பிள்ளையும் சுப்புரா வீட்டை தேடி போனாரு. தன்னுடைய பொண்ணை சூளூர் சுப்பாராவுக்கு கட்டி கொடுக்க சம்மதம்னு குருசாமி சொன்னாரு. ஒருத்திய கட்டி ஒழுக்கமா வாழ அவன் என்ன குருசாமி பிள்ளையா? பொண்ணோட அப்பா கிட்டயே கல்யாணம்லாம் வேணாம், உங்க மகளை கொஞ்ச நாளைக்கு மட்டும் அப்படின்னு ஆணவமா பேசியிருக்கான் சூளூர் சுப்பாராவ். அப்பையும் பொங்கி எழாம அமைதியாத்தான் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு குருசாமி. ஆனா வீட்டுக்கு வந்த உடனே அவர் செஞ்ச முதல் வேலை தன்னுடைய மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சாரு. சுகவாசியான சுப்பாராவ் சகிச்சுக்கிட்டு போக தெரியாதவன் குருசாமியோட வீட்டுக்கு ஆள் அனுப்புனான். பாப்பம்பட்டி திருவிழாக்கு நாளை குறிச்சாங்களோ இல்லையோ குருசாமிக்கு நாளை குறிச்சான் சுப்பாராவ். வீட்டுக்கு வந்து குருசாமி பிள்ளைய அழைச்சிக்கிட்டு போனவங்க நடு வழியில அவரை இறக்கி விட்டாங்க. கொஞ்ச நேரத்துல அங்க வந்து சேர்ந்த சுப்பாராவ் குருசாமி பிள்ளைய உயிரோட எரிக்க ஆரம்பிச்சான். சுப்பாராவை கைது பண்றாங்க காவல்துறை. ஆனா நீதியோட நிதி விளையாட ஆரம்பிச்சது. கோயம்புத்தூர் நீதிமன்றத்துல விசாரணை நடந்தது. சுப்பாராவ் மற்றும் கதவை தட்டி குருசாமியை கூட்டிட்டு போனவங்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுச்சு.
மற்ற உடந்தையாளர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிச்சாங்க. அன்னைக்கு தேதியில பிரபலமா இருந்த எல்லா வழக்கறிஞர்களையும் தனக்கு சாதகமா வாதாட களமிறக்கினா சுப்பாராவ். ஏர்த்லி நாட்டன் அப்படிங்கிறவருடைய வாதத்தால சுலபமா விடுதலையானா. கேஸ்ல இருந்து விடுதலையாயி நீதிமன்ற வாசல கூட தாண்டல. அன்னைக்கு இருந்த அந்த பெரிய 100 ரூபாய் தாளை சுருட்டி அதுலயே புகைய கக்குனா சுப்பாராவ். விடுதலையான பிறகும் சுப்பாராவுடைய சேட்டைகள் குறையவே இல்லை. மார்க்கெட் ஏரியால தன்னுடைய சாரட்டு வண்டியில ஒரு சாட்டையை சுழற்றிக்கிட்டே வர்றதுங்கிறது சுப்பாராவுடைய பொழுதுபோக்குகள்ல ஒண்ணு. அப்படி ஒரு தடவை இவன் சுத்துன சாட்டை அந்த நேரத்துல வெகு வேகமா வளர்ந்துட்டு இருந்த தீகா கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் மேல பட்டு அவருக்கு பயந்து சூளுருக்கு உள்ள வராமலே இருக்க ஆரம்பிச்சான் சுப்பாராவ். ஆனா அவனுடைய ஆட்டங்கள் அதுக்கப்புறமும் குறையல. ஆட்டம், பாட்டம், பாவம் எல்லாத்தையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தான் சுப்பாராவ். அவன் செஞ்ச பாவங்களே அவனை பழி வாங்குச்சு. ரத்னாபாய் அப்படிங்கிற நாடக நடிகை மீது அவனுடைய பார்வை விழுந்தது. அதே நேரத்துல அவனுடைய சொந்தத்துல இருந்த அண்ணன் முறைக்காரன் ஒருத்தனுக்கும் ரத்னாபாய் மீது ஆசை வந்துச்சு. ரெண்டு பேருக்கும் நடுவுல மோதல் ஆரம்பமாச்சு. அன்னைக்கு ராத்திரி குடிச்சிட்டு தோட்டத்து வீட்டுல படுத்திருந்த சூளுர் சுப்பாராவ அவனோட அண்ணனோட அடியாட்கள் சுத்தி சூழ்ந்தாங்க. அன்னைக்கு சுப்பாராவினுடைய வயது 26. அவங்க அண்ணனுடைய ஆட்கள் கொண்டு வந்த ஆயுதங்கள் அவன் உடலை பதம் பார்க்க ஆரம்பிச்சது. ரத்னாபாய் மேல விழுந்த பார்வைக்கு அவன் பலியானது தான் மிச்சம். இதே மாதிரி இன்னும் பல கதைகளை மிஸ்டர் கேவோட கேட்க விகடன் வெப் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.